வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பாத்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் வாரணாசியில் உள்ள காலபைரவர் திருக்கோவில். அந்த காலபைரவரை பத்தி டீட்டெயிலா இப்ப தெரிஞ்சுக்கலாமா? தேவலோகத்தில் உள்ள தெய்வங்கள் ஒரு முறை பல விஷயங்களை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு தேவதை தெய்வங்களில் உத்தமமானவர் யார் என்று கேட்க பிரம்மா சிறிதும் யோசிக்காமல், இதில் என்ன சந்தேகம், நான் தான் என கூறினார். இதை கேட்ட விஷ்ணு பகவான் கோபம் கொண்டார். இருவருக்கும் கடுமையான வாக்குவாதம் நடைபெற்றது. விவாதம் முடிவது போன்று இல்லை. எனவே அவர்கள் வேத அதிபதிகளை அழைத்து அவர்களின் கருத்தை கேட்டனர். வேத அதிபதிகளோ சற்றும் யோசிக்காமல் சிவபெருமான் தான் அனைவரையும் விட உத்தமமானவர் என்று கூறினர். அதை கேட்ட பிரம்மா மிகுந்த ஆத்திரம் கொண்டு சிவபெருமான் குறித்து கண்டபடி பேசினார். யார் அந்த சிவன்? உடன் முழுவதும் தூசி படிந்தவாறு சாம்பல் பூசிக்கொண்டு, கழுத்தில் பாம்பை சுற்றி கொண்டு, நீண்ட சடைமுடியுடன் ஒரு மாட்டின் மீது அமர்ந்து உள்ளவனா என்னை விட உத்தமமானவர் என இன்னும் பேசிக் கொண்டிருக்கையில், இது கைலாயத்தில் உள்ள சிவனின் காதுகளில் அனைத்தும் விழ சிவன் மிகுந்த கோபத்திற்கு உள்ளானார். பிரம்மாவின் கூற்றை கேட்டு விஷ்ணுவும் பிற கடவுள்களும் பிரமித்து நிற்கையில், மிகுந்த சப்தத்துடன் சிவன் ஒளி வெள்ளமாக தோன்ற அந்த ஒளி வெள்ளத்தில் ஒரு மனிதன் தோன்றினான். பிரம்மா அம்மனிதனை கண்டு, யார் நீ என்று கேட்க அம்மனிதன் சிறு குழந்தையாக உருமாறி அழத் தொடங்கியது. ஏய் குழந்தாய், நீ என் தலையில் இருந்து முளைத்ததோடு என்னை சரணடைந்து அழுவதினால் உனக்கு ருத்ரா என பெயரிடுகிறேன் என்று கூறியதோடு அழுவதை நிறுத்திவிட்டு உலகை படைக்க துவங்கு, நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் என்று கூறினார் பிரம்மா. பிரம்மா அவ்வாறு கூறியதும் அக்குழந்தை ஒரு பயங்கரமான உருவத்துடன் உருமாறி அவர் எதிரில் நின்றது. மீண்டும் பிரம்மா, ஏய் மனிதா, இவ்வளவு பயங்கரமான உருவத்துடன் வந்து நிற்கும் என்னை காலத்தை காக்கும் மனிதனாக நியமித்து காலபைரவர் என பெயர் மாற்றுகின்றேன். நீ மக்களுடைய பாவங்களை ஏற்று தீயவர்களை அழிப்பதோடு இறந்தவர்கள் மோட்சம் அடைய செல்லும் காசிக்கு சென்று காசி ராஜனாக இரு என்று கூறி ஆசிர்வதித்தார். பிரம்மாவின் கூற்றை இதுவரை பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்த அம்மனிதன் பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை துண்டித்து தன் கைகளில் ஏந்தினான். பின் சிவன் தன் உண்மையான உருவத்திற்கு மாறி, பிரம்மாவே, உன்னுடைய எந்த தலை என்னை நிந்தித்து பாவத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் துண்டித்து விட்டார் என கூற, அப்போதுதான் அனைவருக்கும் வந்திருப்பது சிவன் என்றே புரிய வந்தது. சிவனே தன் மற்றொரு அவதாரமான கால பைரவரை தோற்றுவித்துள்ளார். பின் சிவன் தன்னால் தோற்றுவிக்கப்பட்ட கால பைரவனிடம், நீ பிரம்மாவின் தலையை துண்டித்ததால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பிரம்மாவின் தலையை ஏந்தி கொண்டு மூ உலகையும் சுற்றி பிச்சை பெற்று கொண்டவாறு காசியை அடையுமாறு கூறினார். அப்படி சிவன் கூறிக்கொண்டிருக்கையில் பயங்கரமான முகத்துடன் ரத்தம் கக்கிக் கொண்டிருந்த பெண் அங்கு தோன்றினாள். அவளிடம், சிவபெருமான், நீ காலபைரவன் பின் பயமுறுத்திக் கொண்டே துரத்திச் செல். அவன் காசியை அடைந்ததும் பயமுறுத்துவதை நிறுத்திவிடு. உன்னால் காசியில் இருக்க முடியாது என்று அந்த பெண்ணிடம் கூறினார். இந்த நிகழ்ச்சியினால்தான் காசிக்கு சென்றால் மோட்சம் கிடைக்கும் என்ற பழமொழி வந்தது. இதன் காரணமாகத்தான் இறந்தவர்களுக்கு மோட்சம் கிடைக்க காசியில் உள்ள கால பைரவரை அனைவரும் வணங்குகின்றனர். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.